ஹாய் காய்ஸ், நான் தான் டிஎன்டிஜே கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் கொடுக்க போகிறேன் ஃபார் ஸ்டோரி மூட். அண்ட் ஸ்டோரி மூட் ஓகே தான். நான் முதல் வாட்டி நான் ட்ரை பண்ணேன், நல்லா போயிருந்துச்சு. அப்புறம் ஃபோ தேனோஸ் மிஷனுக்கு வந்து லாஸ்ட் மிஷன் இருக்கும், அதில் தான் தேனோஸ் வந்து ஒரு கட்டத்தில் என்னை சாவடிச்சிருவார். அண்ட் அது நான் மென்னுனா லாண்டாக தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா அதில் வேலை செய்யாது. அண்ட் அந்த வீடியோ வந்து நான் மேபி லாஸ்டில் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ ஓட்டுப்புலிக்கு போவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓட்டுப்புலியோட என்னென்ன ஃபங்க்ஷன்னு. அண்ட் இப்போ ஓட்டுப்புலிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெக்மெண்ட் பற்றி இவனுக்கு கொஞ்சம் சொல்லணும். ஓகே, ஃப்ரெக்மெண்ட் வந்து என்னென்னா இந்த பசல் மாதிரி இவனுக்கு கிடைக்கும். அந்த பசல் நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தா அதில் வந்து உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ரிவார்ட்னா இந்த ரெண்டு ரிவார்ட்டு என்ன காட்டு. அண்ட் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்புறம் நான் சொல்கிறது புரியும். ஓகே அண்ட் ஓகே, இது மேலே என்னென்னா இந்த ஃப்ரெக்மெண்ட் கிடைக்கிறதுக்கு மீன்ஸ் உங்கள் கேரக்டர் இதில் இல்லை. இப்போ இந்த டெய்லி மிஷினில் உங்கள் கேரக்டர் ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு கேரக்டர் நீங்கள் சூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எத்தனை பெர்சன்ட் இப்போ கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ உங்கள் கேரக்டர் வந்து ரெண்டு கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா 10% தான். அண்ட் ஒரு கேரக்டர் வந்து 25%. ஓகேயா? அண்ட் நீங்கள் அந்த 25% அண்ட் 10% கூட்டுனா எத்தனை பெர்சன்ட் கிடைக்கும்? 60% தானே. அப்புறம் உங்களுக்கு 60% சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஃப்ரெக்மெண்ட். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல பண்ண போகிறேன்னா ஆட்டோப்ளே. இப்போ ஆட்டோப்ளே வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ரிப்பீட் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா ரிப்பீட் உங்களுக்கு சாமத்தில் ஃப்ரெக்மெண்ட்டும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா ஃப்ரெக்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று தான். ஓகே, அப்போ இது வேஸ்ட்டு தான் ரிப்பீட்டு. ரெண்டாவது வந்து ஆட்டோ ப்ரோக்ரஸ். ஓகே, இந்த ஆட்டோ ப்ரோக்ரஸ் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படி புரியலன்னா கமெண்ட் வந்து கேளுங்கள். ஓகே, இந்த ஆட்டோ யூஸ் டிசைன் எது கேரக்டர் இருக்குல்ல, இது வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த கேரக்டர் இல்லை. ஓகே, இப்போ எனக்கு இந்த கேரக்டர் T3 இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும். ஓகே, நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, நான் இதுலேருந்து எடுத்தோன்னே இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் கிளிக் பண்ணி விளாடுறீங்க. ஓகே, நீங்கள் விளாடுறம்போது சாமியத்தில் ஃப்ரெக்மெண்ட் கிடைக்காது. ஓகேயா? ஏன்னா அது எத்தனை பெர்சன்ட்? 30% தான் கிடைக்கும். 30%ல சான்சஸே கிடைக்காது. 60% தான் சான்சஸ் சொன்னது கிடைக்கும். ஓகேயா? அதனால தான் உங்களுக்கு சமயத்தில் ஃப்ரெக்மெண்ட் கிடைக்காமல் போயிடும். நீங்கள் வந்து இது தட்டி நீங்கள் விளாண்டிங்கன்னா அந்த மூணு கேமும் அந்த ஒரு நாளில் எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ சமயத்தில் தான் கிடைக்கும், சமயத்தில் கிடைக்காது. ஓகேயா? இப்போ புரிஞ்சுதான்? அப்படி புரியலன்னா வந்து கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் ஃபோ இதுதான் கைஸ். அண்ட் ஸ்டோரி மூட் பற்றி பேசணும்னா ஓகே, கோன் த்ரை நல்ல ஸ்டோரி மூட் தான். ஃபோ கிரைண்டிங்குக்கு தான் இந்த ஓட்டோ பிளே கொடுத்துருக்காங்க, அது நம்ம நல்லா யூஸ் பண்ணோம். அப்படி இது தட்டாமல் இப்படி நீங்கள் என்ன என்ன விளாட போகிறீங்கன்னா ஓகே, இப்போ இந்த கேரக்டர் போங்க. இப்போ விஷனும் இது ஸ்டாலோட விஷனும் வச்சுட்டு ஓகே நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு நார்மல் தான், நீங்கள் அதில் தட்ட வேணாம், நீங்கள் இந்தமாரி போயிக்கோங்க, நீ ஈஸியாக இருக்கும். போயிட்டு கேரக்டர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அதை ஓட்டப்ளே அப்படியே லாண்டுறோம். ஓகேயா? ஒரு கஷ்டமும் இருக்காது. இப்போ நான் எக்ஸைட் பண்ணுறேன். இதேமாரி நீங்கள் லாண்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெம்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், அண்ட் ஃபோ இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்க்ரீன் சேவர் மூட் நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ யாரும் பைக்காதீங்க, ஏன்னா இது வந்து ஒரு பக் மாதிரி இருக்குது. நான் இப்போ ஷோ பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியாகும். அண்ட் இது வந்து நான் சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் பைக்காதீங்க இது, ஏன்னா இதில் வந்து பக் இருக்கும். அதனால தான் இந்தமாரி நான் தட்டி தட்டி பார்க்குற முடிய மாட்டேது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணுங்கள்,
சரி, இப்போதைக்கு நான் எப்படி வெளியாக்கணும்னு பார்க்குறேன். வழியாக கூட சென்டரு ஸ்விப் பண்ணி, சென்டரு ஸ்விப் பண்ணி, ஸ்விப் ஸ்விப் ஸ்விப், அதான் இப்போ தான் வெளியாச்சு. அது கொஞ்சம் பக் இருக்குது கைஸ், அதனால தான் நான் இப்போ ஆஃப் பண்ணணும். வெரி ஈஸி. ஓகே சரிங்க கைஸ், இதுதான் ஃபோ கைஸ். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.